ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிசேரியன் மூலமாக குழந்தை பிறக்கும்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிசேரியன் பிறந்த கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலிருந்து பெண்ணோட மகத்துவத்தை புரிஞ்சு பெண்களுக்கு முழு உரிமை கொடுக்குற இந்த காலத்துலேயும் பெண்களுக்கே உண்டான ஒரு தனித்துவம் வாய்ந்த சிறப்புனா அது தாய்மையடையிறது மட்டும்தான். பிரசவிக்கும் போது ஒரு பெண் கிட்டத்தட்ட மறுபிறவி எடுக்கிறான்னே சொல்லணும். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலே தாயும் குழந்தையும் உயிரோடு பிழைச்சி வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த காரணத்தாலே முன்னாடியெல்லாம் பிரசவத்தப்ப நிறைய மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருந்தது. விஞ்ஞானம் மற்றும் மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக இந்த காலகட்டத்தில் 98% உயிரிழப்பு நிகழாமல் தவிர்க்கப்படுது. இதற்கு முக்கிய காரணம் இப்போ பிறக்கிற குழந்தைங்க பெரும்பாலும் சிசேரியன் சர்ஜரி, அதாவது சிசெக்ஷன் மூலமாக தான் பிறக்குது. சிசெக்ஷன் டெலிவரிங்கிறது சுகப்பிரசவம் ஆகாமல் வயிற்றின் அடிப்பாகத்தை மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு அறுவை சிகிச்சை செஞ்சு பிறக்கிற குழந்தையை வெளியே எடுக்கிறது. சிசெக்ஷன் டெலிவரி அதிகமாக பெருகி வர்றதுக்கு மருத்துவத்துறை மீது பெரிய அளவில் குற்றங்கள் சொன்னாலும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் உயிர் சேதம் முற்றிலுமாக தவிர்க்கப்படுதுன்னு தான் சொல்லணும். சிசர்னா என்பது லாட்டின் மொழியில் வெட்டப்படுதல்னு அர்த்தம். சிசேரியன் அப்படிங்கிற வார்த்தை ஜூலியஸ் சீசர்கிட்டருந்து தழுவி வந்ததாகவும் பெரும்பாலும் நம்பப்படுது. ஜூலியஸ் சீசர் பிரசவத்தில் பொறுக்காமல் அவரோட அம்மா வயிற்றில் இருக்கிறப்பவே அவங்க அம்மா இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க வயிற்றை அறுத்து குழந்தையை வெளியே எடுத்ததாகவும், அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை உயிரோடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுவே இவருக்கு ஜூலியஸ் சீசர்னு பேர் வைக்க காரணம்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் இவரே உயிரோடு பிறந்த முதல் குழந்தைன்னு நம்புகிறாங்க. இந்த சம்பவம் 10வது நூற்றாண்டில் நிகழப்பட்டது. இப்போ நாம் படிக்கிற வரலாறுங்கிறது முன்னாடியே நடந்தவை கிடையாது, நடந்தவைன்னு எழுதப்பட்டது. வரலாறை பொறுத்த வரைக்கும் அது எழுதுறவங்க கையில் தான் இருக்குது. இந்த சம்பவமும் அதே போல் ரோம் மன்னரான ஜூலியஸ் சீசரை பெருமைப்படுத்துகிற விதமாக எழுதியிருக்காங்க. இது வதந்திங்கிறதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. சீசர் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமன் நடைமுறை சட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்தால் குழந்தையை தனியாக பிரித்து இறுதி சடங்கு செய்கிறதா சட்டமாக வச்சுருந்தாங்க. இந்த சட்டத்துக்கு லெக்ஸ் சிசேரியான்னு பேர் வச்சுருந்தாங்க. ஒருவேளை ஜூலியஸ் சீசர் இந்த மாதிரி பிறந்த முதல் குழந்தையாக இருந்தால் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவருக்கு ஒரு சட்டத்தோட பெயரை தழுவி பேர் வச்சிருக்க முடியாது. அடுத்து மிக முக்கியமானது என்னென்னா, சீசரோட அம்மா இறந்து அவர் பிறந்ததா சொல்கிறதும் ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னா ஜூலியஸ் சீசரோட அம்மா அவரோட அரசவையில் அரசியல் ஆலோசகராக இருந்திருக்காங்க. இந்த காரணத்தால் இவர் சிசேரியனில் பிறந்த முதல் குழந்தை இல்லைன்னு நிரூபணமாகுது. 15ஆம் நூற்றாண்டில் சுவிட்சர்லாண்டை சேர்ந்த பிக் ஜெல்டர் அவரது மனைவிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தையும் தாயும் உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டாலும் அதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை. 1794ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஜெஸ்ஸி பென்னட்டுங்கிற ஒரு டாக்டர் அவரோட மனைவி எலிசபெத்துக்கு சிசேரியன் பண்ணி குழந்தையை காப்பாற்றியிருக்காரு. இதுவே உலகத்தில் சிசேரியன் பண்ணி பிறந்த முதல் குழந்தை. 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சிசேரியன் சர்ஜரி அதிகரிச்சிட்டதாகவும் அதற்கு முக்கிய காரணமாக நம்மளோட உணவு பழக்க வழக்க மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றம் அப்படின்னு நிறைய காரணம் சொன்னாலும் மருத்துவத்துறையில் அதிக லாபம் பார்க்கவும் சிசேரியன் செய்யப்படுது. சிசேரியனில் இருக்கிற ஒரே நன்மை என்னென்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரிழப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 2018ன் படி உலகத்திலே பிரேசில் நாட்டில் தான் அதிக சதவீதம் சிசேரியன் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.